வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். முதலில் இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை பார்க்கலாம். பிரதமரின் 3 நாள் தமிழக பயணம், விவேகானந்தர் பாறையில் 3 நாளும் தியானம், அரசியல் ஆதாயத்திற்காகவே மோடி வருகிறார் காங்கிரஸ், மோடி தியானமும் 7ஆம் கட்ட தேர்தலும். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் அவர்கள். சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் மாலை. வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரியின் திரு அண்ணாமலை அவர்கள். சார், வணக்கம். ஆம் ஆத்மி மாநில மகளிர் அணி செயலாளர் ஸ்டெல்லா மேரி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சேவாதள காங்கிரஸ் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்கள். சார், வணக்கம். அண்ணாமலை சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. பிரதமர் அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார், பிரதமர் அவர்கள் கன்னியாகுமரி செல்கிறார், பிரதமர் அவர்கள் ஆழ்நிலை தியானத்தில் 3 நாளும் இருக்கப் போகிறார். இது எதற்காக? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பிரதமரின் வாயில் வரும் வார்த்தைகள் எல்லாம் விவாதத்தின் பேசு பொருளாகவே மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்கவே. இப்போ அவர் பேசாம தியானத்துல இருக்கிறதும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அங்கதான் ஒரு டாட் அப்படின்றீங்க. அதாவது இவர் ஒவ்வொரு முறையும் வந்து செய்கிறார். அவருக்கு வயதாகுது, நிறைய புரிதல், ஆன்மீகத்தில் மிகப்பெரிய முயற்சிகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஒரு திருமணம் ஆகியிருந்தால் கூட அவர் கட்ட பிரம்மச்சாரியாக தான் இருக்கிறாரு. அதனால் வந்து ஆன்மீக தேடலில் இமயமலைக்கு போய் தியானம் பண்ணுறாரு. இப்போது விவேகானந்தர் தியானம் பண்ண இடத்துல, அந்த பாறையில், விவேகானந்தர் பாறையில் கன்னியாகுமரி அம்மன் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்த இடத்துல நான் கூட அந்த இடத்துல தியானம் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா மனசு நல்லா கூடும், அருமையான இடம். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எலெக்ஷன் டியூட்டி முடிஞ்ச உடனே போய் ஒரு ரெஸ்ட் எடுக்க தோணும். சில பேர் தாய்லாந்து போய் ஜாலியாக இருப்பாங்க, இத்தாலிக்கு போவாங்க, ஃப்ரான்ஸுக்கு போவாங்க, இங்கிலாந்துக்கு போவாங்க. அவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர், அவர் ஒரு ஏழை தாயின் பிள்ளை, அவருக்கு முடிஞ்சது அந்த கன்னியாகுமரி தான். இதில் போய் இதெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சார்? வயதானவர்ன்றீங்க, கட்ட பிரம்மச்சாரின்றீங்க, ஏழை தாயின் மகன்றீங்க, பிரதமர் வேட்பாளரை பற்றியான ஒரு முன்னுரைகள் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இப்படி சொல்கிறீங்க. ஏன்னா கடவுளோட அவதாரம் அப்படின்னு அவர் தன்னை வந்து ஒரு பிரகடனப்படுத்தினார். அதை வந்து அனைத்து மக்களும் நம்ப வேண்டும் என்பதற்காக அந்த கடவுளின் ரூபமாகவே மாறுகின்ற ஒரு முயற்சியா இது? கடவுளை பற்றி உங்களோட புரிதல் என்ன மேடம்? எங்கும் வியாபித்திருப்பவர், அனைத்தும் உணர்ந்தவர். பார்த்துருக்கீங்களா? உணர்ந்தவர். ஏன்னா எப்படின்னா அது ஒவ்வொருத்தரோட ஃபீல் தான் இல்லைங்களா? அந்த ஃபீல் வந்து அவங்கவுங்க பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. குலதெய்வம்னு இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில், இப்போ எங்கள் குலதெய்வம் எடுத்துக்கோன்னா அம்மச்சாரம்மன் சொல்லுவோம். அது எங்கள் வீட்டில் பிறந்த பொண்ணு தான், நாங்கள் குலதெய்வமாக கும்பிட்டு மனுஷங்க, எங்களுடைய வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள். எஸ், அதுபோல் கடவுள்னு கண்ணுக்கு தெரியாத கடவுள்னு பார்த்தா முருகரை நாங்கள் குலதெய்வமாக வச்சுருக்கோம். அதுபோல் இந்த மனுஷன் ஒருத்தர் பிறந்து வளர்ந்து இவ்வளோ நம்ம நாட்டை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் அற்புதமான ஒரு வளர்ச்சி கொண்டு போய் பொருளாதார வளர்ச்சி கூட ரகுராம் ராஜன் அவ்வளோ பாராட்டியிருக்கார். எந்த ஆட்சி வந்தாலும் சரி, கடந்த 10 ஆண்டுகளில் மிகச்சிறப்பாக பொருளாதார அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதுன்றது அவர் சொல்லியிருக்கார். பல தடவை இதே அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணவரும் கூட அவர். அதுபோல் பல விஷயங்கள் நல்லா செஞ்சுட்டு வர்றாரு நிஜமாவே. இல்லை, அவரோட பாராட்டு வஞ்ச புகழ்ச்சியான்னு தெரியல. ஏன்னா டிமானிட்டைசேஷன் அப்போ ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தவர் அவர் தான். இல்லை மேடம், டிமானிட்டேஷனில் அது குரல் கொடுத்தவங்க யாருன்னா பார்த்தா அந்த கள்ளநோட்டு பதக்கணவங்க, அந்த கருப்பு பணம் பதக்கணவங்க இவங்க தான் மேடம். அது வந்து நல்ல விஷயம். அதன் பிறகு பாகிஸ்தான் ஏஞ்சா பார்த்தீங்களா, முடிச்சாச்சு. தீவிரவாதம் எதனா வந்துச்சா பார்த்தீங்களா, ரொம்ப கம்மியாகி போச்சு. அது அதன் பிறகு அதான் எங்கே பார்த்தீங்களான்னு அப்புறம் நீங்களே கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அது அந்த நாடு உருப்படவே இல்லை அதன் பிறகு பாகிஸ்தான். அந்த நம்ம நாட்டோட கள்ளநாட்டு பணத்தில் தான் அது கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோ தீவிரவாதம். பாகிஸ்தான் இளைஞர்களுக்கு ஒரு கல்லுக்கு 500 ரூபாய் கொடுத்து கல்லெறிய விட்டது எல்லாம். இப்போ எதனா கல்லெறிய முடியுதுங்களா? எல்லாம் வந்து இப்போ எப்பயும் இல்லாத அளவுக்கு 68% ஓட்டு டர்ன் அவுட் போயிருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அதனால் கோடிக்கணக்கான மக்கள் அவர் சொல்கிறாரோ இல்லையோ, நிஜமாக நான் கூட நான் இத்தனைக்கும் கடவுள் இருக்கிறாரோ இல்லைங்கிறதெல்லாம் வந்து மாறுபட்ட கருத்து உள்ளவன். நானே வந்து அவரை வந்து ஒரு அவதார புருஷன் கடவுள் போல தான் நானே பார்க்குறேன். அதனால் அவர் தன்னை சொல்லிக்கிட்டதில் எனக்கு எந்த மாற்று கருத்து. நீங்களும் உணர்ந்துட்டீங்க. இப்போ என்ன கேட்டீங்க, கடவுள் எங்கே இருக்கார் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்ந்துட்டீங்க. நிச்சயமாக அவரோட அந்த
ஒரு எங்கேயுமே வியாபிச்சிருக்கிறவரா? சரி, ஓகே சார், நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷன் அப்போ சொன்னீங்க, பாகிஸ்தான் வந்து எந்திரிக்கவே இல்லைன்னு. இந்த நோட் அடிக்கிற மிஷினை வந்து இங்கேருந்து பா சிதம்பரம் அவர்கள் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் இங்கே கள்ள நோட் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் அடிக்கடி முன் வச்சுட்டே இருக்கிறீங்க. இப்போது மேடம் நீங்கள் பேசும்பொழுது அவங்க அடக்க முடியாமல் பேச வராங்களா சிரிக்க வராங்களான்னே தெரில. இல்லை அவங்க டர்ன் வரும்போது தான் நான் வந்து வாய்ப்பு கொடுக்கணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன். மேம் சொல்லுங்கள், உங்களுக்கு இதில் என்ன உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு அலையை நீங்கள் வீசுகிறீங்க? ஒரு மகாபுருஷர், ஒரு பிரம்மச்சாரி, 10 ஆண்டுகள் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போன ஒரு பிரதமர் தமிழகம் வந்திருக்கிறாருன்னா அதில் பெருமைப்படணும். அதுவும் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் அவர் தியானம் செய்கிறார் நினைக்கும் பொழுது, எலெக்ஷன் டியூட்டியெல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாமே என்னோடய கடமையெல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ நான் கிளியர் அப்படியே ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போக போகிறேன்னு வர்றதை நினச்சி அதை வந்து ஒரு பேசு பொருளாக்கி அதற்கு கமெண்ட் அடிக்கிறலாம் எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கே சிரிப்பு வரலையா மேடம் இதெல்லாம் சொல்லும்போது? இப்போ நீங்கள் சொன்னதில் ஏதாவது நீங்கள் மட்டும் இல்லை, எங்கள் பார்த்துட்ருக்க நேர்களே சிரிப்பாங்க மேடம். சாருமே வந்து இருக்கிற இடத்துல அவர் பேசி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு, ஆனால் அவருமே அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாருன்னா அவருமே கண்டிப்பாக சிரிக்கத்தான் செய்வார், சரிங்களா? ஏன்னா உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் அப்படிங்கிறது அப்பட்டமாக இங்கே தெரியுது. நீங்கள் அதில் ஒரு காமெடி சொன்னீங்க பாருங்கள், 10 வளர்ச்சி இந்திய நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனாருன்னு, இதெல்லாம் தயவு செய்து மனசாட்சியோடு பேசுங்க. நீங்களும் இந்திய பிரஜை தான், குடிதண்ணியாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, உங்க பிரதமருக்கே நாங்க தான் தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், அதை மனசுல வச்சுக்கோங்க. அதாவது ஓய்வு எடுக்க வந்திருக்கிறாரு, வயதானவர், ஆன்மீகத்துல இருக்கிறவர். ஆன்மீகத்துல இருக்கிறவருக்கு அரசியலுக்கு என்ன வேலை? ஆன்மீக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக அரசியல் இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? காவி பூசுறதை தவிர்த்து, அதாவது இத்தனை வருஷமா வள்ளுவரா நம்ம கருப்பு சிலையா தான் பார்த்துருக்குறோம். இப்ப இந்த 10 வருஷ காலத்துல, அது இந்த ஒரு 5 வருஷ காலத்துல பார்த்தோம்னா ஒரே காவி கலரா போட்டு. மேல உங்களுக்கு என்ன மேடம் அப்படி ஒரு அவர்ஷன்? ஏங்க இந்துக்களே அதை ஏத்துக்கலங்க. ஒரு பொதுவான ஒருத்தர், அவர் இந்துக்களுக்கானவர், கிறிஸ்தவர்களுக்கானவர், இஸ்லாமியர்களுக்கானவர்கள் கொண்டுகிட்டு வராதிங்க. அதை விட்டுட்டு அவர் பொதுவானவர், பொதுமறை நூலா இல்லையா? இருங்க 3330 குரலும் இந்துக்களுக்கு எழுதினாரா? அவர் 1330 குரல்களும் இந்துக்களுக்கு எழுதினாரா? இந்தியாவில மட்டும் இல்ல, அது உலக பொதுமறை. எப்படி உலக பொதுமறை? அப்ப அதெல்லாம் நீங்க வந்து தடுத்துட்டீங்களா? இருங்க இருங்க, உலக பொதுமறை தாங்க அது. இன்னைக்கு வெளிநாடுகள்ல கூட நெறிகளை எந்த நூல் கொடுத்தாலும் எந்த நாடெல்லாம் என்னது அவர் இந்து மதத்தை தழுவியவர். அவர் என்ன சொன்னாரு? வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேனே. இங்க மக்களை அடிச்சு சாவடிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி இந்துக்கள் சொல்லுங்க? மறுபடியும் வருது சார், பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ஏதாவது அவர்களுக்கு அநீதி நடந்தா கேட்க வரீங்களோ இல்லையோ? இங்க இஸ்லாமியர்களோ இந்துக்களோ கிறிஸ்தவர்கள் இங்க பாக்குறது இல்ல சார், மனுஷனா மனுஷனா பாக்குறவங்க தான் மனுஷன். அந்த மனித தன்மையோட தான் இங்க தமிழ்நாட்டுல எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் எல்லோருமே அப்படிதான் இருக்கணும்னு நாங்களும் விரும்பிட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த 7ஆம் கட்ட தேர்தலோடு இவரோட தியானத்தை எப்படி முடிச்சு போடுறீங்க? அதாவது 7ஆம் இப்ப அவர் சொன்னார் இல்லையா, ஓய்வு எடுக்க வந்துட்டாங்கன்னு. இன்னைக்கு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, 7ஆம் கட்ட தேர்தல், இறுதி கட்ட தேர்தல். ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு கட்ட தேர்தல்கள்லயும் பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்படுதுங்கிறப்ப இவர் ஒவ்வொரு ட்ரெண்ட் அடிச்சு பாக்குறாரு. நம்மதே பாத்துட்டு இருக்கோம், 3ஆம் கட்ட தேர்தல், 4ஆம் கட்ட தேர்தல் என்னென்னவோ பேசுறாரு, மாடு குதிரை கழுதா அது இதுன்னு என்னென்னவோ பெணாத்துறாரு. அதே மாதிரி இப்ப 7ஆம் கட்ட தேர்தல்ல இந்நேரம் நீங்க பிரச்சாரம் பண்ற இடத்துல இருக்கணுமா? இங்க 3 நாள்ல என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்து தியானத்துல வந்து இருக்க போறேன். ஏங்க 1ஆம் தேதி தாங்க எலெக்ஷனு, அதுதாங்க வந்து உட்காந்துட்டு நான் என்ன கேக்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கு நீங்க எப்படி வருவீங்க? நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க, இன்னைக்கு விவேகானந்தர் பாறைக்கு பல அறிஞர்கள் வந்திருக்காங்க, பல ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க, பிரதமர் வந்திருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நீங்க வந்து சொல்றீங்க, அது நம்மளுக்கு பெருமை தான். அது கல்வெட்டுக்கள்ல வந்து பொறிக்கப்படலாம்,
ஆனா நீங்க இங்க தமிழ்நாட்டை எவ்வளவு கொச்சப்படுத்துறீங்க. இப்ப இந்த தேர்தல் நேரத்துல இதே ராமேஸ்வரத்துல வந்துட்டு இது ராமர் பூமி நீங்க நிக்கிறேன்னு சொன்னீங்க. இங்க மண்ணை கவ போவது உறுதின்னு சர்வே வந்த உடனே உடனே பல்ட்டி அடிச்சுட்டு யூபியில போய் இங்க தமிழ்நாட்டை சொன்னா இந்துக்களும் நம்மளுக்கு எதிராக திரும்புவாங்கன்னு. அது ராமர் பூமி இல்ல ராவண பூமி, அநியாயங்களும் அட்டுழியங்களும் அங்க விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டீங்க அங்க. அதே மாதிரி யூபியில போய் பிரச்சாரத்துல நீங்க என்ன சொல்றீங்க, தமிழர்களும் தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் தென்னிந்தியர்களும் உங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. பொதுமக்களுக்காக ஒரு பயன்பாட்டுக்காக ஒரு பஸ் வாங்கி விடுறோம். ஒரு மோசமான டிரைவரை கண்டக்டரை போட்டு கண்ணா பண்ணா இடிச்சு கொண்டு நாசமா போச்சு அந்த பஸ் நீ ஓட்டந்து போது இறங்க ராஜான்ட்டு ஒரு புது டிரைவர் கண்டக்டரை போட்டு இது பண்றோம். அந்த பஸ் சீர் பண்ண வேணாம். எடுத்து எதுக்கு பிற மாநிலங்களுக்கு சொன்னாரு, நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல ஏதாவது சரியில்லைன்னா அதை தான் நம்ம முதல்ல கவனிக்கிறோம். நீங்க அப்ப அங்க யாருடைய நிர்வாக திறமை இல்லைங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு இவர் எந்த இதுல வராருங்கிறது கொஞ்சம் கூட சுருக்குங்கிற கொஞ்சம் கூட இது இல்லாம இவர் இங்க எப்படி வர்றாரு? ஊழலை பத்தி பேசுவதற்கு இன்னொன்னு கேக்குறேன் சார், நீங்களோ இல்ல சரவண பெருமாள் சாரோ அண்ணாமலை சாரோ பிஜேபிக்காக பேச வந்திருக்கிறாரா, ஆர்எஸ்எஸ்காக பேச வந்திருக்கிறாரா, மோடிக்காக பேச வந்திருக்கிறாரா? மூணு பேருமே இப்ப மூணு திசையில இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு உலக அறிஞ்ச. சரி ஓகே, சரவண பெருமாள் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ ஸ்டெலா மாமா என்ன சொன்னாங்கன்னா, முன்னுக்கு பின் முரணாகவே பேசிக் கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். இப்ப தியானத்துல போய் உட்கார்ந்த பிறகு என்ன பேச போகிறார், எதற்காக இந்த தியானம் தமிழகத்திற்கு அடிக்கடி வர வேண்டிய அவசியம் என்ன, தமிழக மக்களின் நலனை பற்றி கவலைப்படாதவர், இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாதவர் இப்பொழுது இந்த தியானத்தினால என்ன செஞ்சிட போறாரு? அனைவருக்கும் மாலை வணக்கம். ராஜ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துறையாளர் அனைவருக்கும் வந்து என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியில் இருந்து என்னோட பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். சொல்லுங்க சார். அதாவது கந்த சஷ்டி கவச்சத்துல வந்து ஒரு அருமையான இது இருக்கு, அதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். குண்டலினியாய் சிவகுகம் தினமும் வருக அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டான்ஸா இருக்கு. குண்டலினா தாய், குண்டலினி தாயின்னு சொல்லுவாங்க, குண்டலினி மதர். இப்போ நம்ம கிரீஸ் நாட்டுல வந்து அத்தீனா அப்படின்னு ஒரு ஆதின்னு நம்ம வழிபடுற மாதிரி அங்க அத்தீனான்னு ஒரு தேவ ஃபீமேல் காடஸ வழிபடுவாங்க. ஸோ அவங்க கையில வந்து ஒரு பாம்பு இருக்கும், சரிங்களா? சுருள் வடிவான ஒரு தாய்மையான சக்தி. அந்த தாய்மையான சக்தி சுஷும்னா நாடி வழியாக எழுந்து உச்சந்தலைக்கு வந்ததுன்னா நீங்களுக்கு எல்லா இடத்திலும் தூணலும் துரும்பலும் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வீக அன்பு சக்தியை அடைய முடியும் என்றுதான் இந்த ஆன்மீக, ஏதாவது பதஞ்சலி யோக சூத்திர முனிவர்னுடைய கடைசி நிலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக நிகழ்வு வந்து இந்த பாரத பூமி, புண்ணிய பூமி, யோக பூமின்னு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, வெளிநாட்டுக்காரன் எனக்கு சொல்லி கொடுத்தான். ஒரு 94 வந்து நான் ஒரு தியானம் ப்ரோக்ராமுக்கு, சகஜயோகான ஒரு தியானம் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கப்போ அவன் சொல்றான், உங்க நாடு வந்து ஒரு யோக பூமி புண்ணிய பூமி தெரியுமான்னு கேட்டான். எனக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா அது வெள்ளக்காரன் போய் நம்மளுக்கு கத்து கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி.
அந்த மாதிரி நான் இப்ப மோடியினுடைய இந்த ஆன்மீக பயணத்துக்கு நான் வரேன். அவர் வந்து தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா, அவர் 2014 வந்து தேர்தல் முடிச்ச பிற்பாடு பிரதாப்கர் அப்படின்ற ஒரு மலைப்பகுதிக்கு போய் வந்து தியானம் பண்றாரு. 2019 வந்து இமாலய மலை அடியில வந்து அதுக்கு அந்த தேராதூன் அந்த அடியில வந்து தியானம் பண்றாரு. இப்போ வந்து கன்னியாகுமரியை நோக்கி வந்து தியானம் பண்ணி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அவரோட குறிக்கோள், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த June 21 உலகத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ யோக குருமார்கள் இருக்காங்க, நீங்க பேர் சொல்லிக்கிட்டே போலாம், ஆர்ட் ஆஃப் லிவிங் நிறைய லிவிங் இதெல்லாம் ப்ராசஸ் இதெல்லாம் மெடிடேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு, சகஜ யோகா இருக்கு, இவங்களை எல்லாமே வந்து சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து உலகளாவிய தலைவர்கள் சொல்லாத விஷயத்தை, ஐநா சபைத்தோர் சொல்லாத விஷயத்தை June 21 வந்து அதிகப்படியான சூரிய ஒளி நம்மளுக்கு பூமியில வந்து கிரகிக்கிறது, அந்த நேரத்துல வந்து 12 மணி வாக்குல வந்து நீங்க யோகா செய்யணும் அப்படின்றத உலகத்துக்கு பறைசாற்றியவர். இப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை ஒரு பாரதத்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்து கொண்டு எளிமையான முறையில இன்னைக்கு வந்து உலகத்துல June 21 சொன்னாலே ரெண்டு விஷயத்த உலக மக்களுக்கு தெரியும். இதை அறிவிச்சவர் யார், நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர். அந்த June 21 யோகா டே அப்படின்னு உலக இன்டர்நேஷனல் யோகா டேன்னு தெரியும். எல்லாமே தெரியும், எல்லாமே. அதாவது அதுல இருந்து அவருக்கு தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சித்தர் வழிபாட்டுல அவர் ஒரு மிகப்பெரிய சித்தர், சித்தர் வகையில வந்தவர். அவர் நீங்க வந்து மெசியான்னு சொல்லலாம், மெசஞ்சர்னு சொல்லலாம், இல்ல வந்து காட் சென்ட் பர்சன் சொல்லலாம். இந்த பாரத தேசம் புண்ணிய பூமி, யோக பூமி வந்து தவறான பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது இந்த வழித்தடத்தை மாற்றுவதற்கு ஒரு நல்லவர் தேவைப்படுகிறார் அப்படின்ட்டு கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டு அவரை 3 முறை லஷ்கர் தொய்பா, ஜெய்ஸ் முகமது போன்ற தீவிரவாத தாக்குதல் இருந்து காப்பாற்றி விட்டார்கள் ஒரு ஆன்மீக தாய். ஏன்னா அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து நான் வந்து பிற்பாடு வரேன். நானு எதை இதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்களா, ரயீஸ் மட்டு, பிரதர் ஆஃப் இசாபுல் டெரரிஸ்ட் ஜாவித் மட்டு, அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ இந்த August 15 அன்னைக்கு வந்து பாரத பிரதமர் வந்து இந்த ஒரு இது எல்லாரும் தேசிய கொடி ஏத்தணும்னு சொல்லி இது பண்ணார். அந்த தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த இதுல பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த இது வந்து பாத்தீங்கனாலே தெரியும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்ஸ் மட்டுன்றவர் வந்து கொடி ஏத்துறார், கொடி ஏத்திட்டு இனிமே வந்து நாங்க தீவிரவாதத்துக்கு நான் போக மாட்டேன், மோடியினுடைய அழைப்புக்கு ஏற்பட்டா போல் நான் வந்து பாரத தேசத்துல ஒருங்கிணைந்து இந்த தேசத்தோடு இருந்து என்ன எங்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பெற்றுத்தருவேன், சாரே ஜஹான்ஸே அச்சா அப்படின்ற பாட்டை பாடி வந்து அந்த கொடியை ஏத்தி காமிக்கிறார். இது வந்து எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்கு, நீங்க பாருங்க, புரியுதுங்களா? பிரதமர் மோடி அவர்கள் பேசி அவருடைய பேச்சலால் கவரப்பட்டு ஒரு தீவிரவாதியே மாறிட்டார். ஒரு முக்கியமான விஷயம், எப்படி ஒரு தீவிரவாதி வந்து இந்த அளவுக்கு குறுக்கீடு பண்ணாதீங்க, நான் வந்து ஆன்லைன்ல இருக்கேன், ரொம்ப இதுக்கு சத்தம் போட்டு பேச முடியாது, ஏன்னா அக்கம் பக்கத்துல இருந்தோம்லாம் அப்புறம் சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு அழைப்பை, அன்பான அழைப்பை ஏற்று அவர் அந்த ரயீஸ் மட்டும் என்ன சொல்றாருன்னா, நான் யாருமே எனக்கு பிரஷர் கொடுக்கல, நான் வந்து மனம் உருகி அந்த பேச்சை கேட்டு நானாக வந்து இந்த கொடியை இந்த வீட்டு முன்பாக ஏற்றுகிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறேன். ஆகையினால இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய அழைப்பு, மக்களுடைய ஆர்ப்பரிப்பு, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு கண்டிப்பாக ஒரு கடவுளுடைய தூதராக தான் வந்திருக்கிறார். இந்த பாரத தேசத்தூதர் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 92ல இருந்து ஒரு தியான அமைப்புல இருக்கேன். ஏன்னா அதுல இருந்து பார்க்கும்போது அவரோட பாடி லாங்குவேஜ், ஸ்டைல் ஆஃப் அப்ரோச், எப்படி இந்த பாரதத்தை வந்து பாதுகாக்கணும், எப்படி உலகளாவிய அளவுல மக்களுடைய நலன்ல இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து தீவிரமான ஒரு உலகளாவிய வசுதேவ குடும்பானம், உலகமே என்னுடைய குடும்பம் அப்படின்றத இன்னைக்கு 140 மக்கள் என்னுடைய குடும்பம்னு ஏற்றுக்கொண்டு அவருடைய செயல்பாடுகள் நன்றாக, அவர் வந்து என்ன சொன்னார்னா,
ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு சுதந்திர போராட்ட இதுல ஆகஸ்ட் 15 கொடியேற்ற விழால என்ன சொல்றான்னா, நான் பிரதம மந்திரி கிடையாது, நான் வந்து பிரதான சேவகன், ஆமாங்க சார், சேவகனாக விளங்குகிறேன் அப்படின்னு சொல்லி, பிரதான சேவக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு சாதாரண மனிதனிடம் இருந்து வந்துடவே முடியாது. அந்த ஒரு தாக்கம் எப்படி வந்து நரேந்திர தாமோதர தாஸ் மோடி, நரேந்திரன் என்ற நம்மளுடைய விவேகானந்தர், அதே போன்றுதான் எப்படி விவேகானந்தர்னு பேர் வாங்கினா, அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் வந்திருக்கிறார் அப்படின்றத நாங்க வந்து அரசியல் இல்லாமல், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக நிலையில இருக்கிறவர்கள் நாங்கள் உற்று நோக்கினோம். அரசியல் நாங்க பேசினாலும் கூட இதுல வந்து ஆன்மீக ரீதியாக விஷயங்களை பார்க்கும்போது அவருடைய நிலைப்பாடு கரெக்டா தான் அவர் சொல்லியிருக்காரு. தன்னுடைய நான் வந்து கடவுள் அனுப்பிய ஒரு தூதர் அப்படின்றது தான் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதனாலதான் இந்த தியானத்துக்கு அங்க வராரு. அரசியல் கிடையாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நல்லபடியாக 140 மக்களுக்கும் நலன்கள் சென்றடைய வேண்டும் என்றுதான் 35 மணி நேரமோ 48 மணி நேரமோ தியானம் செய்வதற்காக அந்த பாரத தாயின் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியாகுமரியில் வந்து தவம் இருக்கிறார். சரிங்க சார். விஜயன் சார், அதாவது பிரதமர் அவர்கள் கொடுத்த ஒரு அழைப்பு, ஆர்ப்பரிப்பே இல்லாத அவரோட செயல், இறை தூதராக மாறி ஈர்ப்போட உத்வேகத்தை கொடுத்து உற்சாகத்தை எழுச்சியை ஏற்றமிகு ஒளிமிகுந்த நாடாக மாற்றிக்கொண்டிருக்கும் பிரதமர் அவர்கள். நான் 2014 நான் வேலைக்காரன் அப்படின்னாரு, 19 நான் காவலாளினார், 24 கடவுள் அவதாரமாகவே ஆன்மீக பூமியை காக்க வந்த ஒரு கடவுளாக பாரத தாயின் பாதம் தொட்டு தியானம் வந்திருக்கும் பிரதமர், அவருடைய ஆன்மீகத்தை ஏன் அரசியலுடன் கலக்கிறீர்கள்? இது முதல்ல என்னுடைய சொந்த கருத்து என்னென்னா, இப்போ அவர் வந்து 4ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் 4 அப்புறம் என அநேகமாக வந்து திகார் ஜெயிலுக்கு போயிடுவார். 4ஆம் தேதினா 4, 10, 12 தேதிக்குள்ளே. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது. ஏன்னா மோடியும் அமித்ஷாலாம் போயிட்டார். அதுக்கு ஜனங்களை கிட்ட அது கம்மியான எனக்கு தண்டனை கொடுங்க. எப்படி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்கள் பேசும்போது அமைதியாக இருந்தேன், கவனம் வாட்ச் பண்ணுங்க. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எல்லா விஷயத்துலையும் நான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டேன். முதல் கட்ட இதுலேயும் வந்துட்டு தேர்தலையும் பார்த்தேன், தோல்வி அடைஞ்சிடும். 6வது கட்டம் எடுக்கும் வாஷ் அவுட் ஆகிட்டோம். என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. கடைசியில் வந்து இஸ்லாமிய மக்களை வந்து அப்படி இப்படின்னு சொல்ல, கடைசியாக ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. இப்போ நடந்த இப்போ இதிலும் சரி, நம்ம வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, யூபிலையும் சரி, ஓப்பனாகவே உடச்சிட்டாரு. இப்போ இஸ்லாமிய மக்கள் அவங்ககிட்ட வந்து எஸ்சி எஸ்டி கிட்டலாம் புடுங்கியே கொடுக்க போகிறானுங்கடா, வந்து நாட்டை அழிக்க போகிறானுங்க, இந்தியா பிளாக்கு தயவுசெய்து ஓட்டே போட்டுறாதீங்க அப்படிலாம் சொல்லி அங்கேயும் வேலை ஆகலை. கடைசியாக என்ன பண்ணிட்டாரு, இருக்கிற அந்த 58 எதையாவது மேக்சிமம் அடிக்கணும், எப்படி மேக்சிமம் அடிக்கணும், இந்த 58 ரிமைனிங் இருக்கிற அந்த 58 தொகுதியில் மேக்சிமம் அடிக்கணும்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை. எப்படி வந்து நம்ம கொரோனா டைமில் வந்துட்டு நீங்கள் எத்தனை இதோ எதுவும் பிளைட் எடுத்து தட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு டமாசா இருக்கல மேடம், ஒரு மாதிரி கிண்டலாக இருக்குது இது அவர் பண்ணுறது. கடைசியில் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்கிற எல்லா விஷயமும் எங்கே பண்ணிட்டு இருந்தாருன்னா, வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் தொகுதியில் அயோத்தியில் பண்ணிட்டு இருந்தார். இப்போ எங்கே வந்துட்டார், இப்போ தான் ஞாபகமே வந்திருக்குது, எங்கே கன்னியாகுமரியில் விவேகானந்த பாறைன்னு ஒன்று இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சுது. தியானம் பண்ணுறாரு, வந்துட்டு என்ன தியானம் பண்ணுறாரு. விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திரன், நரேந்திர மோடி, இந்த பேர் பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொன்னார் உங்களுக்கு? ஆமாம், சரவண பெருமாள் சார். அதுக்கப்புறமே எப்படி சார் சந்தேகம் வருது? சரவண பெருமாள் சார் வந்துட்டு இப்போ வந்துட்டு தியான கிளாஸ் எடுத்தார் நம்மளுக்கு எல்லாருக்கும். இப்போ ராஜி டிவியில் என்னையும் உட்பட எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் வந்து 10 நிமிஷம் ஏமா ஒரு தியான கிளாஸ் எடுத்தார் அவர். இப்போ வந்து அரசியல் சொல்ல, தியான கிளாஸ். நாங்க என்ன பண்ணோம், ஜனங்களுக்கு அவர் என்ன செஞ்சார், கடைசி நேரத்தில் 7வது கட்ட 7 1ஆம் தேதி நடக்க போகுது, அதுல வந்து அவர் இந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் உட்காந்து தியான கிளாஸ் எடுத்துருக்கிறார், எங்களுக்கு எல்லாம் இந்த வயசுல போய் எடுத்துன்னு இருக்காரு. அதனால அவர் கதையை விட்டுருங்க, நம்ம முக்கியமான கதைக்கு வரோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பா நான் ஜூன் 4 மேல சொல்லக்கூடாது, திகார் ஜெயிலுக்கு ஏதோ ஒரு ஜெயிலுக்கு போறாரு. அதுக்கு இப்போவே என்ன பண்ணுறாரு, கடவுளை வேண்டுகிறாரு, கப்படியாவது நான் காப்பாத்திரு. எப்படிங்க, நான் கண்டிப்பாக 10 வருஷம் பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டேன். ஓப்பனாக இன்றைக்கி சொல்கிறாரு வந்துட்டு, அவர் சொல்கிறாரு பயங்கரம், வாசுதேவ குடும்பம். ஏதோ வாசுதேவ குடும்பம்னா என்னன்னே தெரியாமல், வாசுதேவ குடும்பத்தில் முஸ்லீம் வரமாட்டாங்களா?
வாசுதேவ குடும்பம் சொல்றீங்க, சாதாரண மக்களை கடவுளுடைய அவதாரம் சொல்றீங்க, இருங்க, இந்து மக்கள் மொத்தமா என்ன ஜமாஸ்ல சொல்ற மாதிரி சர்ச்சில் சொல்ற மாதிரி எங்களுக்கு யாரும் வந்து கோயில்ல கூடி மொத்தமா வந்து யாரும் வந்து இந்திய கூட்டணிக்கு வச்சு ஓட்டு போடாதீங்க. அவதாரம் சொல்றீங்க, கடவுளுடைய அவதாரம் எடுத்தவரோ இல்ல கடவுளா பாரபட்சம் பார்ப்பாங்களா? சிம்பிள் ஒரு லாஜிக், சிம்பிள் கேள்வி. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இவ்வளவு பேசிட்டு என்னென்னமோ பேசக்கூடாததெல்லாம் உங்க தகுதிக்கு மீறி எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு போய் விவேகானந்தர் பாதத்துல உட்காந்து தியானம் இருக்குன்னா எங்களுடைய பார்வை என்ன இருக்குன்னா, ஜெயிலுக்கு போறதுக்கு தப்பிக்கிறதுக்கோசம் முடிவு மோடி எடுக்கிற ஒரு வந்து யுத்தி தான் நாங்க சொல்ல முடியும், வேற எதுவும் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, அந்த 58 ரிமைனிங் 58ல எதையாவது பார்த்து போட்டுருங்க, என்னால முடியல, கண்டிப்பா தோக்குற வாய்ப்புல இருக்கிறேன், நான் உள்ள எல்லாம் போக விரும்பல. அவர் சொன்ன மாதிரி வந்து தியான கிளாஸுக்குள்ள எல்லாம் எங்களுக்கு அது தேவையும் கிடையாது. ஏன்னா மனுஷன் சுத்தமா இருந்தாலே போதும், இந்த தியான கிளாஸ்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. மனுஷன் வந்து நீ செய்யற தர்மத்தை ஒழுங்கா செஞ்சாலே நீ தியான கிளாஸுக்கு போக வேண்டாம். ஆனா நாங்க என்ன நினைக்கிறேன், ரெண்டு விஷயத்துல நாங்க உறுதியா இருக்கிறேன். என்னுடைய கருத்து என்னன்னா, ஒண்ணு வந்து அதிகமா 58ல நீ வாங்கணும், ஜெயிக்கணும், ஒரு ஜனங்களை ஏமாத்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஜெயிலுக்கு போறது தப்பிக்கணும். சார், நான் நினைக்கிறேன் இந்த கன்னியாகுமரின்ற பாயிண்ட கொடுத்ததே காங்கிரஸ் தான். ஏன்னா அந்த ஜோடா யாத்திரை வெற்றி பெற்றது கன்னியாகுமரியில தான். சோ அப்ப அந்த கன்னியாகுமரிக்கு போனா வெற்றியோட இது அத்தியாயம் அங்க இருந்து துவங்கும் அப்படின்னு ஒரு பாயிண்டா இருக்கும். அருமையான கேள்வி கேட்டீங்க. அது ஒன்னும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கும் போது, முதல் கட்ட தேர்தல் நடக்கும் போது நீங்க வந்துருந்தீங்க. எங்க தலைவர் என்ன பண்ணா, முதல்லதான் ஸ்டார்ட் பண்ணாரு, கடைசியா வருது அங்க வந்து முடிக்கல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, கடைசியா எல்லாம் முடிச்சிட்டு உங்களுடைய உங்களுடைய வந்துட்டு தேர்தல் தோல்வி அடைகிறதுனால வேற வழியே இல்லாம கண்டிப்பா அந்த 58 அவர் வந்தாரு, கணக்கு வந்துட்டாரு. எதையாவது தேருமா, எதையாவது தேருமா? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கனால ஒரு வழியே இல்லாம ரெண்டு விஷயத்துக்கு வந்திருக்காரு. அதை மீண்டும் கூட அதான் சொல்றேன், ஒன்னு திகார் ஜெயில் போடுறதுன்னு தப்பிக்கிறதுக்கு வந்திருக்காரு, ரெண்டாவது வந்துட்டு எப்படியாவது ஒரு 58ல ஜெயிச்சுக்கினா திரிய வந்து உட்கார்ந்து இன்னொரு 5 வருஷம் ஜனங்களை ஏமாத்தலாம் என்ற எண்ணத்துலதான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எங்களுடைய சரவண பெருமாள் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது பொய் பிரச்சாரம் அப்படின்றது வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து பிஜேபி மீதும் பிரதமர் மீதும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒடிசால கூட பாத்தீங்கன்னா, நவீன் பட்நாயக் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து நல்லா தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அப்படி அவ்வளோ அக்கறையா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே. இந்த பொய் பிரச்சாரம் என்பது அவர்கள் சொல்வது பொய்யா உண்மையா? அதாவது இந்த பொய் பிரச்சாரம் என்ன, நான் ஒரிசால வந்து கேம்பெயின் பண்ணிருக்கேன், பிஜு ஜனதா தள்ள எனக்கு முக்கியமான ஒரு ஆஸ்கா தொகுதியில இருக்கக்கூடிய நண்பர், பிஜு ஜனதா தளுக்காக வேலை செய்யறவர், ரொம்ப நெருங்கிய தொடர்பு உடையவர் நம்மளுடைய நம்மளுடைய நவீன் பட்நாயக்னுடைய இதுல வீட்டுல. அவர் ஒரு கல்யாணமா, அவரும் ஒரு பிரம்மச்சாரி, ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம கார்த்திகேய பாண்டியன் சீஃப் செக்ரட்டரியா இருந்த கார்த்திகேய பாண்டியன் கிட்ட இந்த மாதிரி வந்து என்னுடைய முழு சிஎம் ஆக்டிவிட்டி என்ன, நீங்க தான் மானிட்டர் பண்ண, எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அது உண்மைதான், ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, பல ஆங்கிள்ல வந்து அவருக்கு உடம்பு முடியலனாலும் ஆனா உண்மையில மக்கள் மீது நல்ல எண்ணம் கொண்டு அவர் வந்து செயலாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த பதவியில இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் இருக்கிற சூழ்நிலையில இருந்து கொண்டே எப்படி வந்து கண்காணிப்பது எல்லாம் வந்து கார்த்திகேய பாண்டியனை வச்சு செய்யறார், அதுதான் உண்மை.
ஸோ ஆகையினால வந்து இது பொய் பிரச்சாரம்ன்றது தவறான கருத்து. ஏன்னா கள நிலவரத்தில் நான் இருந்திருக்கேன், அங்கே வந்து பிரச்சாரமும் தேர்தல் பிரச்சாரம் ஒரு முனிசிபல் எலெக்ஷன்ல ஆஸ்கா தொகுதியில் பிரச்சாரமே பண்ணியிருக்கேன். சரிங்க சார், நீங்க சொல்றீங்க ஓகே, எல்லாமே நம்ப தகுந்ததா. ஆனா நவீன் பட்நாயக் அவர்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், இந்த பொய்யான பிரச்சாரம் தேவை இல்ல. அதாவது இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரஸ்டட் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாமே சொல்லிருக்காரு. அதாவது இது வந்து பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்றது வந்து அவர் வந்து மருந்து உட்கொண்டு கொண்டு இருக்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலை, அதெல்லாம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு சொல்லலாம். உண்மையான நிலவரம் என்னன்னா அவருக்கு உடம்பு ஒரு இக்கட்டான ஒரு உடம்பு நிலநிலையில தான் இருக்கிறார் அப்படின்றதான் தகவல்கள், எனக்கு கிடைச்சிருக்க தகவல்கள். அங்க அவருக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ், இதுல வந்து பொய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய மோடிக்கு அவசியமே கிடையாது. நிறைய இடங்கள்ல வந்து பொய் பிரச்சாரம் சொல்லிடுறாங்க, இவங்க எது எடுத்தாலும் பொய் பிரச்சாரம் பண்றாரு, நாட்டை பிளவுபடுத்துகிறார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன் வந்து அதே வந்து தமிழ்நாட்டுல வந்து தான் வந்து கிட்டத்தட்ட பல இளம் பெண்கள் 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 40 வயசுல வந்து நிறைய இளம் பெண்கள் விதவைகளாக இருக்கிறாங்க. ஏன் இங்க வந்து தாலி அறுத்தாங்கன்னு பேசியிருக்கலாமே, ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசாம வந்து அங்க வந்து நம்ம கொச்சைப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை நிலைப்பாட்டை எடுத்துதான் வந்து அது வந்து இந்த மாதிரி தாலி அறுக்கிற விஷயங்கள்லாம் இங்கதான் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா திராவிட கழகம்ன்றது அவங்க வந்து தாலி அறுப்பு இது பூணூல் அறுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, அதனால இங்கேயும் அதை பேசல. அது இல்லாம நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, சேவாதல்ல இருக்கிற ஒரு காங்கிரஸ் சேவாதல்ல திகார் ஜெயிலுக்கு போயிடுவாரு. அதாவது திகார் ஜெயில் போவாருங்க, அங்க போய் எல்லாம் தொடச்சி நீட் பண்ணி எல்லாம் வச்சு யார் யாரெல்லாம் உள்ள தள்ளணுமோ, 2G வழக்குல யார் உள்ள தள்ளணும், இல்ல வந்து சென்னை மெட்ரோ ரயில்ல எவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கா அதுல யார் உள்ள தள்ளணுமோ அதெல்லாம் தொடச்சி வச்சு அவங்களெல்லாம் வந்து உள்ள தள்ளுறதுக்கான ஏற்பாடை வந்து தெளிவா செஞ்சிருக்கிறார். அதனால அவர் உள்ள போயிட்டு எல்லாம் நீட் பண்ணி வச்சிருக்கிறார் அங்க திகார் ஜெயில. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவர் உள்ள போக மாட்டாரு, புரியுதுங்களா? யார அனுப்பணும்ன்றத அவர் முடிவு பண்ணுவாரு. அப்ப அவங்க எல்லாம் உள்ள போகும்போது அந்த திகார் ஜெயில் காத்து கொண்டு சொல்றான். அதாவது ரெண்டாவது விஷயம் சொன்னாரு, நீங்க சொன்னீங்க அதாவது கன்னியாகுமரியில இருந்து பாரத் ஜோடோ ஆரம்பிச்சாரு, யாத்திரா ஆரம்பிச்சாரு. நான் சொல்லட்டுங்களா, இந்த தேர்தல் பிரச்சாரத்தையே மதுரை மீனாட்சி அம்மையனுடைய திருவடிகளில தரிசனம் செய்து விட்டு தான் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். மதுரையில் ஆரம்பித்து இன்றைக்கு கன்னியாகுமரியில் முடிக்கிறார். தமிழகத்தில் ஆரம்பித்தெடுத்து மறுபடியும் வந்து கன்னியாகுமரியிலே முடிக்கிறார், தமிழகத்திலே முடிக்கிறார். இதுதான் வந்து சிறப்பு, புரியுதுங்களா? உடனே அது வந்து அரசியல் கால் புரட்சி காரணமாக அரசியல் செய்கிறார். 58-க்கும் 58 வாங்குவாருங்க, நீங்க வேணா ரிசல்ட் வரும்போது பாருங்க, 58-க்கு 58 வாங்குவாரு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ராகுல் காந்தி வயநாட்லயும் ரயபுரியிலயும் தோக்க போறாரு, அது வந்து 100%க்கு 100 உண்மை, அதுதான் நடக்க போகுது. நீங்க தான் வந்து அச்சப்படணும், அவர் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதற்கும் அஞ்சாத ஒரு ஆன்மீகவாதி, புரியுதுங்களா? எப்படி வந்து போரஸ் மன்னன் காலத்திலே பார்த்தசாரதி இருந்த காலத்திலே அலெக்சாண்டர் படையெடுப்பு எப்படி அவர் ஆன்மீக குரு இருந்தாரோ அதே போன்ற நிலைப்பாட்டில் உள்ளது. எதற்கும் அஞ்சாத ஒரு ஆன்மீக குருவாக இருந்தவர் நம்மளுடைய பார்த்தாவனுடைய போரஸ்னுடைய குரு, ஆன்மீக குரு. அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக நிலை அவருக்கு வந்து இது வந்து அரசியல் தேவையில்லை. ஆனால் வந்து நாட்டு மக்களுடைய நலனை கருதி அவர் திடகாத்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அவரை வந்து முன்னிறுத்தி இன்றைக்கு பாரத மக்கள், நான் வந்து 2014 தேர்தல் இல்லைங்க, நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் வேண்டாத தெய்வமே இல்லை இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் வெற்றி பெற்ற பிற்பாடு 2014 அன்னைக்கு வந்து நிறைய மக்கள், அதாவது நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த வெற்றிக்காக இனிப்புகளை கொடுக்கும் போது மக்கள் வந்து எல்லாம் சொன்னாங்க, நான் இவர் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டப்பா அப்படின்னு சொன்னாங்க. சாதாரண நீங்க எந்த கட்சி பாகுபாடு அற்று எல்லாரும் சொன்ன விஷயம். சரவண பெருமாள் சார், குறுக்கிடுவது மணிக்கும், அதாவது ஒரு ஆன்மீக தலைவராக நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள், உணர்கிறீர்கள், எல்லாமே சரி. ஆனால் அரசியல் தலைவராக கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் இல்லையே, சாதனைகளை சொல்லி ஏன் அவர்கள் ஓட்டு கேட்கவில்லை அப்படின்னு? அதாவது சாதனைகளை சொல்லிதான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? சாதனைகளுக்கு சொல்லிதான் ஓட்டு கேட்கறாங்க. அந்த சாதனைகளை சொன்னா இவர் வந்து பொய் பிரச்சாரம் பண்றாருன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரான்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன், பூபேந்திர யாதவ் அந்த லேபர் மினிஸ்டர் வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டால கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருக்காங்க. கடந்த 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நீங்க இபிஎஃப்ஓ டேட்டாவை பாத்தீங்கன்னா
29 கோடி பேர் வந்து புது புது வேலைகள்லாம் மாறி மாறி ரெண்டு பிஎஃப்ஓ டேட்டா இது அக்கௌண்ட் வச்சிருக்கவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக 10 கோடியிலிருந்து 12 கோடி மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த G20 மாநாடுல கடைக்கோடி கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி, பார்மர் அதாவது பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கக்கூடிய ஜெசல்மர் பார்மர் தொகுதிகள் அல்லது மேகாலயா நாகாலாந்து போன்ற இடங்கள்ல இருந்து சாமானிய மக்கள் கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய பொருட்களை எடுத்து வந்து உலக தலைவர்கள் முன்னாடி வந்து வைத்து அதற்கான ஒரு எக்ஸிபிஷன் வந்து நடத்தினவர் இந்த பாரத பிரதமர். சாதாரண மக்கள் அவங்களோட பொருட்களை உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்வையில் வைக்கக்கூடிய அளவுக்கு நிலைப்பாட்டை உருவாக்கி கொடுத்திருந்தார் இந்த G20 மாநாட்டில். இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம். ஸ்டெலா மேம் நீங்க சொல்லுங்க. அதாவது குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் இது எல்லாத்தையும் கொடுத்து இந்தியாவை வளர்ச்சி பாதையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போன பிரதமரை பற்றி ஒரு பொய் பிரச்சாரம் செய்வது தானே ஆம் ஆத்மி அப்படின்னு அவர் வைக்கிற மறுபடியும் இப்படி பொய்யை பேசாதீங்க. அந்த பொய் பேசுறவரை தூக்கி சுமக்கிறதும் அந்த பொய்களை தூக்கி சுமக்கிறதும் உண்மையிலே இந்தியாவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய துரோகம், இந்திய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அதாவது நான் ஏன் அந்த நீங்கள் பேசும்போது பிரதமர் மோடி அவர்களை பற்றி தியானம் பண்ணிட்டு இருக்காரு சொல்லும்போது நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் பிரபுதேவாவை பற்றி அவருடைய பேரை சொன்னேன்னு நினச்சிருப்பீங்க. இவர் நல்ல நடிகர், இவர் அங்கே போனார்னா எல்லா விருதுகளுக்கும் பொருத்தமான ஒருவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள். எப்படி இப்படியெல்லாம் டைப் டைப்பாக நடிக்கணுமோ, எந்தெந்த இடத்துக்கேற்ற மாதிரி நடிக்கணுமோ. அண்ணா சாரை யாருனே தெரியாமல் நிறைய பேர் உளறிட்டு இருக்கீங்க சார். அவருடைய என்ன யார் கொண்டுட்டு வந்தாங்க என்ன விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க. அதனுடைய வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுங்க. இதே இடத்துல நான் பல தடவை அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இவர் நல்ல நடிகர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் சொல்கிறார் இல்லையா வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கான். இந்த தடவை அந்த வெறுப்புடனுடைய உச்ச பட்சமாக தான் வந்து அவங்களாம் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க சரிங்களா. பொய் பிரச்சாரத்துக்கான பொய்யிக்கான பொய்களை அதிகமாக கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி உள்ளவங்களும் சரி சொந்தமா பிளைட் வாங்குறவங்க எல்லாம் முன்னேறிட்டு கார் சொந்தமா நீங்க எல்லாம் பேசவே பேசாதீங்க சார். சார் நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் சப்ப கட்டி கட்டாதீங்க. கொஞ்சம் இருங்க சார், இல்லனா நான் குறிக்கிடுவேன். நீங்க பேசும்போது குறிக்கிடுவேன் நான். இவ்வளவு விலை வந்ததையும் தங்கம் வாங்கிட்டு மக்கள் கியூல நீங்க சார் தங்கத்தை பத்தி சொல்றதுக்கு நான் வரேன். இன்ன இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அடுத்து என்ன தெரியுமா நடக்க போகுது? இல்லைன்னு ஏதாவது போய் பேசுனாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தை இங்க கொடுக்கணும். நான் இருக்கிற ஆதாரத்தை நான் கொடுக்குறேன். இனிமேல் தங்க நகைகளை நாம யாருமே அடகு வைக்க கூடாது. இந்த 10 வருட காலத்துல 60% பேர் வந்து தங்களுடைய நகைகளை இருக்கக்கூடிய இந்த விலைவாசி ஏற்றத்தின் காரணமாக பொருளாதார குறைபாடுனால வறுமையின் காரணமாக 60% மக்கள் வந்து தங்களுடைய நகைகளை இருக்கிற பொட்டுப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இதை அடகு வைக்கக்கூடாது. இமீடியட்டாக அதை எல்லாத்தையும் நீங்கள் திருப்பணும். இனிமேல் அடகு வைக்க நகைகளை எல்லாம் அடகு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க போவதில்லைங்கிறதையும் அவங்க வந்து திட்டமிட்டு இருக்காங்கன்றதை மறுக்க சொல்லுங்க. அதே மாதிரி இவங்க பொய் பிரச்சாரத்துக்கு விவசாய சார் எல்லாம் உங்களுடைய திட்டங்கள் தான் சார். விவசாயிகள் கேட்குறாங்க யூபியிலையா இல்லை வெஸ்ட் பெங்கால்லையான்னு தெரியல, அங்கே போயிட்டு எங்களுக்கு என்ன செஞ்சீங்க பிரதர் மோடி அவர்களே, விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பேச்சு. அங்கே ஒரு பிரதமர் நீங்கள் ஆன்மீகவாதியாக இருங்க, நீங்கள் தியானத்தை எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இன்னொன்று நீங்கள் அவதார புருஷன் சொல்கிறீங்கல்ல, எனக்கு என்னுடைய நான் இந்திய பிரஜை அதில் மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு பிரதமர் மோடி தான் நான். ஆனால் என்னுடைய எங்கள் மாநிலத்தை பொறுத்தவரையில் நான் பச்சை தமிழச்சி. அப்போது என்னுடைய என்னுடைய தமிழ்நாட்டை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. இப்போ கூட எங்களுக்கு திருட்டு பழியை கொடுக்குறீங்க. எனக்கு கோவம் வருது சார், உங்களுக்கு ஏன் சார் கோவம் வரல? பூரி ஜெகநாதர் கோவிலில் உள்ள அந்த சாவியை வந்து தமிழகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களாம் பொங்கி எழுந்திருக்க வேண்டாம் வேண்டாமா நேரம் எதுக்கு தூக்கி சம்மந்துக்கிட்டு இருக்கீங்க? யார் நிர்மலா சீதாராமன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா? யார் எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே? எப்படி சொல்லுவாங்க அவங்க? எப்படி சொல்லுவோம் ஏங்க? இல்லைன்னு நீங்கள் சொல்கிறாங்களே, இருக்குன்னு நீங்கள் நிரூபிங்க. இல்லைன்னு எங்கே எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், எங்கே கண்டுபிடிச்சிங்க? எப்படி நீங்க தமிழ்நாட்டை வந்து நீங்க கொச்சப்படுத்துவீங்க? என்ன அருமை இருக்கு தமிழகத்தை வந்து கொச்சப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் திருட்டு பழி போடுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதா இருக்குது? உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா? எங்களுக்கு கோவம் வருது. இவர் சொன்னார் இல்லையா திகார் ஜெயிலுக்கு போறது உறுதி, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா மோடியும் மோடியினுடைய கூட்டாளிகளும் எப்படி அவர்கள் வந்து இந்த அவர்களுடைய பினாமிகள் எல்லாம் தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த தேர்தல் ஜூன் 4 தேதி கண்டிப்பாக அதுக்கப்புறம் இவங்க திகார் ஜெயிலுக்கு பயந்து
கண்டிப்பாக நாடு விட்டு நாடு தப்பித்து ஓடுவதற்குமான சூழ்நிலைகளும் இருக்கு. அது ஜெயிலுக்கு போறாரு போகல சார், அது பொய்யுங்கிறத ஒடச்சு வெளியில வந்துருவாங்க. உலகத்திலேயே இல்லாத சரித்திர தலைவனாக இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நேரத்தில் அவரை விடுவிச்சிருக்காங்க. சரித்திர தலைவர், இதுவரைக்கும் 10 வருஷத்துல ஒண்ணுமே பண்றதுக்கு யோகியதை இல்லாம இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த ஒரு முதலமைச்சராக, ஒரு எப்படி ஒரு மாநிலத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும், மக்களுடைய பணத்தை எப்படி மக்களுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு என்ன, ஏங்க உங்களுக்கு தெரியுமா அதுக்கு முன்னாடி வீட்டு வாடகையை விட கரண்ட் பில்லும் இருக்க சார், சார் சும்மா ஆமா கங்கையை தான் நீங்க நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களா, 20,000 கோடியை ஆட்டோ போட்டுட்டு அதை சுத்தம் பண்றது நோக்கம் இல்லாம ஊக்க புடிச்சுட்டு போய் அங்க போய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறீங்க, நீங்க யாரு, ஏங்க டெல்லியில நீங்க தாங்க மத்திய அரசாங்கம் தாங்க, அதுல வந்து நாங்க வந்து 20,000 கோடியை நாங்க இது பண்ணி அதை பண்ண போறோம் சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. எங்க குடிநீர் எதுக்கு ஒரு மாநில ஆட்சி, என்ன மாநில ஆட்சி உங்களுக்கு தெரியுமா, 10 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு, 2012 இருந்து ஆட்சி பண்ணும்போது 2015 20 சரக்கு குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்க மேம், நீங்க முடிங்க. அவங்களுடைய வீட்டு வாடகையை விட கரண்ட் பில்லும் தண்ணி பில்லும் அதிகமாக இரட்டிப்பு மடங்காக இருந்தது. மாசத்துக்கு 20,000 லிட்டர் குடிக்கிற தண்ணியை ஃப்ரீயா கொடுத்தவர், 200 யூனிட் கரண்ட் டெல்லியில ஃப்ரீயா கொடுத்தவங்க, இன்னைக்கு வரைக்கும் 36 லட்சம் குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் பில் கட்டல. சரிங்க சார், அதே பஞ்சாப்ல ஆம் ஆத்மி அரசாங்கம் 300 யூனிட் கரண்ட் கொடுத்தது. என்ன சார் இவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க, ஒரு மாநில ஆட்சி சாமா பயிற்சின்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கொடுக்குறீங்க. நாங்க பிள்ளைங்க கையில பேனாவை கொடுக்குறோம், போய் பேசி பாருங்க அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் தமிழகம் வந்திருக்கிறார் மோடி அவர்கள்னு காங்கிரஸ் பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு மட்டும் உங்களோட பதில் என்ன? சரி, நீங்க ஒன்னா சிறுபான்மையினர் திருப்தி ஒரு சிலுவை தூக்கின்னு ஒரு சுத்துங்க சார், வேற எதனா பண்ணுங்க, பேசாதீங்க. தியானத்தை பத்தியோ இங்க வந்து சிவனை பத்தியோ ராமரை பத்தியோ கருமாரியம்மன் இன்னைக்கு நான் நேற்று கடை வச்சிருக்காங்க. என்னுடைய மாவட்டத்துல சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய முதன்மையான தெய்வங்களோடைய சிவனா இருக்கட்டும் அம்மன்களாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய மக்களுக்கு விமோச்சனம் கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கணுங்கிறத நான் நேற்று, எனக்கு கடவுள் பக்தி உண்டு, எனக்கு தெய்வ பக்தி உண்டு, நான் ஸ்டெல்லாவா இருந்தாலும் நான் எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடியவோ மதத்தினரையும் மதிக்கக்கூடிய. சரிங்க சார், தியானம் அப்படின்றத வந்து மேடம் என்ன சொல்றாங்க, நான் மதத்தோட சம்பந்தப்படுத்தல, எல்லா மதத்துக்கும் பொதுவானதா இல்ல மேடம், நரேந்திரன் இத மட்டும் சொல்லி முடிச்சறேன். நரேந்திரன் அப்படிங்கிறதுக்கு வந்து விவேகானந்தருடைய பேரு, அதனால நரேந்திரன் சொல்லிட்டு நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா. அவதார புருஷனோ கடவுளாக இருக்கக்கூடியவங்களோ தியானங்களை வந்து உள்வாங்குறவங்களோ மனிதனை மனிதனாக உயிரை உயிராக மதிப்பாங்க. இங்க உங்களை மாதிரி பிளவுபடுத்திக்கிட்டு உங்களை மாதிரி இங்க வந்து மதவெறி பிடிச்சு மதவெறி ஆட்டம் ஆடிக்கிட்டு நீங்க நாட்டை துண்டாடக்கூடியவர்கள், இத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இதில்ல. நீங்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், இல்ல முக்கியமா இது அரசியல் ஆதாயம் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னார். அந்த 58 அந்த 58 மட்டுமல்லாமல் ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல்களோட தோல்வி பயம் ஒரு காரணம், அப்புறம் இந்த 58 ஒரு காரணம், திஹார் ஜெயில் ஒரு காரணம், ஆன்மீகத்திற்கே தான் சென்று விடலாம் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் இந்த தியானம். 3 நாள் தியானம் நிச்சயமாக நேரம் எல்லாம் கிளீன் கண்டிப்பா. இப்ப சொல்றேன், குறைஞ்சபட்சம் நாங்க 440 இடங்களுக்கு மேல ஜெயிப்போம். குறைஞ்சபட்சம் பிஜேபி மட்டுமே 350 இடங்களுக்கு மேல ஜெயிக்கும். இது ஆரூடமா இல்ல ஏதாவது அனாலிசிஸ் வரும், அனாலிசிஸ் சொல்றேன் நான், இல்ல அரசியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாகவா இல்ல ஆன்மீக பூர்வமா, எல்லா எந்த வகையில பார்த்தாலும் பிஜேபி இந்த வெற்றி அடைந்தே தீரும். குறைவு கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி நான் எழுதி வச்சுக்கிறேன். ஐயா சொன்னாரு அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சவொடனே அப்படியே இட்டு போய் டக்குன்னு ஜெயில வச்சிருவாங்கட்டு. குற்ற வழக்கில் முன்ஜாமீன்ல இருக்காங்களா பிஜேபியில இவங்க தலைவர் சோனியா காந்தி முன்ஜாமீன்ல இருக்காங்க, ராகுல் காந்தி முன்ஜாமீன், சிதம்பரம் முன்ஜாமீன், ஏகப்பட்ட பேர் ஊழல் வழக்கில் அங்க முன்ஜாமீன்ல இருக்கிறாங்க. இவங்க தலைவர் 1st போயிடுவார், 1st கோர்ட்டு நீ போ ஏதோ ஒன்னு போ கத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 1st உடனே ஜெயிலுக்கு வந்து இன்னைக்கு போயிட்டு திருப்பி என்னென்னமோ இது சொல்லி கதை விட்டு இந்த டெஸ்ட் எடு அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ட்டு பதிவாளர் அனுப்பி விட்டார், ஒழுங்காக வந்து ஜெயிலுக்கு வந்துருன்ட்டு. அவ்வளோதான், இதுதான் யதார்த்தம். அது யார் ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்றது யதார்த்தம், உண்மை இல்லை. முன்ஜாமீனை ரத்து பண்ணி உள்ளே போங்கன்னு சொன்னால் முடிஞ்சு உள்ளே போக போகிறீங்க. இவர் மேலே எந்த இது வரைக்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. யார் மேலே
என்ன வாங்கிருக்காங்க இதெல்லாம் வந்து விதிமுறைகள் இருக்கு, விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாங்கிருக்காங்க. உங்களை மாதிரி மிரட்டி வாங்கல. 1000 கோடி ரூபாய் குஜராத்தில் மருந்து கம்பெனி கோவிலுக்கு கொடுத்த மருந்துகளும் ஹார்ட் அட்டாக் கொடுக்கக்கூடிய மருந்துகளும் 1000 கோடி ரூபாய் வாங்கிட்டு யோக்கியம் பேசணும். அதெல்லாம் உங்களை மாதிரி கொடுக்காம இல்ல. பிரதமர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளை பற்றிய வரலாறு, அந்த காந்தி அப்படின்ற சினிமா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னு அதுக்கு ராகுல் காந்தி வந்து பதில் கொடுத்துருக்காரு. அதாவது என்டையர்லி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காதவங்க வேணா இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம், மற்றபடி காந்தியடிகளை பத்தி தெரியும். ஸோ நீங்க முன்னுக்கு பின் முரணாக பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. அது உண்மைதான். அவரு வந்துட்டு சினிமா, ஏன்னா அவர் சினிமா பார்த்தா காந்தியடிகளை பற்றி தெரிஞ்சுக்கினாரு. உண்மைதான் அது சார். எப்போ பார்த்தாலும் குறுக்கிட்டு பண்ணியிருந்தா எப்படி தான் இல்லை உங்களுக்கு தான் இதை ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி, அந்த காந்தின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த குடும்பத்துக்கும் காந்தி படத்துக்கும் என்ன? சரி, அதையே சேர்த்து அது சொல்லிக்கலாம். அதை மட்டும் பதில் சொல்கிறேன். சொல்லுங்க. உண்மைதான் சொல்கிறாரு, சினிமா பார்த்து தான் தெரிஞ்சினா. ஆமாம், அவர் சினிமா பார்த்து தான் தெரிஞ்சினார் மோடி. ஏன்னா காந்தியின் அவருடைய மகாத்மா காந்தியுடைய வரலாறே தெரியாது அவருக்கு. ஏன்னா கோஷையை பற்றி தான் தெரியும் அவருக்கு, சுட்டவனை பற்றி தான் தெரியும் அவருக்கு. இப்போ புரியுதுங்களா? அவர் உண்மை இம்மா, நீங்கள் சில விஷயத்த வந்துட்டு அவர் மனசாட்சியே சொல்லுது. காந்தி என்னன்னா அவர் என்ன தெரிஞ்சுக்கினாரோ, எப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் எப்படியோ வந்து என் கேரக்டர் மாதிரியே, கேரக்டர்னா வாயில் சொல்லக்கூடாது ஒரு பிரதமர், அவர் எப்படி நான் பாவியாக இருக்கணும் அதே மாதிரி எல்லாரும் அப்படி தான் அப்படின்னு அவருடைய கற்பனை. அதனால தான் அவர் சொல்கிறாரு சினிமா பார்த்து தெரிஞ்சினா. எங்கேயாவது அதான் சொல்கிற ஒரு தண்டி யாத்திரை கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. 1930 தண்டி யாத்திரை தொடங்கி அது வந்து தேவாரண்டில் முடிஞ்சிச்சு, அது கூட தெரியல ஒரு பிரதமருக்கு. அப்படி நம்ம நானே சொல்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமருக்கு அன்ஃபிட்டு அவரை போன்றவர்கள் என்னை போன்றவர் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு 2014, ஆனால் இது 2024ன்றதை மறந்துட்டார். மோடியே வேணாம் அப்படின்னு இந்தியா மட்டும் இல்லை, உலக ஃபுல்லாக உலக நாடுகளே சொல்லுது. மோடிக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தீவிரவாத நாடு ஆகிடும். கிறிஸ்லீம் முஸ்லீம்ஸ் உண்மையாகவே துப்பாக்கி எடுத்து சுட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்னார் பாருங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் போட்டா உடனே கிறிஸ்டினை தாக்குறது, சில்வே எடுத்துன்னு போங்க. ஏன் உங்களுக்கு சப்ஜெக்டா வாக்குவாதம் பண்ண தெரியாதா? டிபேட் பண்ண தெரியாதா? டிபேட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், உங்களோட 10 வருஷம் வந்து பத்து வருஷம் மக்கள் உங்ககிட்ட மேண்டேட், பீப்பிள் மேண்டேட் கிவ் த 10 இயர்ஸ் ஃபார் யூ. அதை வச்சு உங்களால ஆட்சி செய்யற ஒக்கு கிடையாது. நான் அப்படிதான் பேசணும், ஒக்கு கிடையாது. நீங்க வந்து கடைசியில வந்து 6 கட்ட தேர்தலில் பயங்கரமான தோல்வியை சந்திச்சுக்கு அப்புறம் போயிட்டு விவேகானந்தர் பார்ல போய் உட்கார்ந்துக்கின்னு நீங்க தியானம் செய்யற எங்கேயாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? நேத்து வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் அப்படி பேசின, நிறைவான கருத்து என்னன்னா, அவருக்கு வேற வழி இல்ல. இப்ப என்ன தோத்துருவோம், 58 இருக்கு,
அதுல ஏதாவது ஏதோ சம்திங் பண்ணீங்க விஷயம் ஜெயிலுக்கு போடு கண்டிப்பா என்ன ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நடிப்பு நடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. சரண பெருமாள் அவர்களே, உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். அதாவது ஒரே ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் எடுத்து வச்சாரு நம்ம அண்ணாமலை. அதாவது காந்தின்ற பேர் வச்சிருக்காங்களே அந்த காந்தி குடும்பம், அவரோட பேரன் காந்தியினோட கொள்ளு பேரன் வந்து பெங்களூர்ல வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனில வேற வேலை செஞ்சிட்டு இருந்தார் பிரசிடென்டா, புரியுதுங்களா? இந்தியாவுடைய ஏசியாவுடைய பிரசிடென்டா இருந்தார் அவரு. வந்து பர்சனலா ஒரு ராகுல் காந்திக்கு நீங்க காந்தின்ற பேரை நானே பயன்படுத்துறது இல்ல, நீங்க எதுக்கு எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு, ஒரு இந்த மாதிரியான ஒரு தரக்குறைவான செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னு இன்னைக்கு வந்து பாரதத்துல எந்த மூலையில கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான் வெற்றி பெறும். நான் இப்ப மகாராஷ்டிரால இருந்தா முந்தனத்து வந்தேன், சரத்பவார் முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. உத்தவ் தாக்கரே அவரோட அரசியலும் இதுவும் நிலைப்பாடும் இதுவாயிருச்சு. மகாராஷ்டிரால வந்து பாஜக வந்து 90% இடங்களை வெற்றி பெறும் என்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாமானிய மக்கள் சொல்கிறார்கள். இதுல வச்சுட்டு நீங்க பாருங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன, 300 வருமா 350 வருமா இல்ல 370 வருமா அப்படின்னு நீங்களே கணக்கு போடுவோம். அவர் தப்பிச்சு போறது உறுதி. ஒரு வரி, அதாவது இவர் இன்னைக்கு 31st இங்க வந்து தியானம் பண்ண போறாரு. அந்த நாள்லதான் இந்திய கூட்டணி ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்த போறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 3 நீங்க இங்க தியானத்துக்கு வரீங்க, இது வெகேஷன் டைம். முதல்ல ஒரு பொதுவான இடத்துல 3 இருந்து அதெல்லாம் தடுக்கிறதே முதல்ல தவறான ஒரு விஷயம். தேர்தல் ஆணையம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்றது தெரியல. அதே மாதிரி இன்னொன்னு, இவர் மீண்டும் போகும்போது மக்கள் தடுத்து மணிக்கணக்கில் எத்தனை நாள் இருந்தாரு, எத்தனை நாள் இருந்தாரு? முதல்ல மோடி இங்க வந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாவே தான் இருக்குது. எதையாவது ஒண்ணு பண்ணிருவாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டமாவே தான் இருக்கு. ஏன்னா அவரை அப்படியே தான் பாத்துட்டு இருக்காங்க. அதாவது 10 ஒரு துருப்பை கூட கிள்ளி போட யோகியதை இல்லாதவர்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு, மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு அவர்களுடைய கூட்டாளிகளுக்கு கொடுத்து 16 lakh crore 20 lakh crore தள்ளுபடி பண்ணி இன்னைக்கு ஏங்க அதான் பண்ணிருக்கீங்க. என்னென்னலாம் உருப்படாத வேலை பண்ணணுமோ, நிர்வாக திறமையற்ற இந்த பிஜேபியின் அரசாங்கம் கண்டிப்பாக June 4 மண்ணை கவ்வுவது உறுதி. இந்திய கூட்டணி வெற்றி பெறும், இந்திய மக்கள் வெற்றி பெறுவார்கள் நான் உறுதியாக சொல்றேன். சார், உங்களுடைய நிறைவான கருத்து. 4 பிறகு உங்க நிலைமையில நினைச்சா எனக்கு சிரிப்பு தாங்களே. கண்டிப்பா வரேன், நான் இதே இடத்துல பேசுவேன். நிச்சயமா திருப்பியும் சொல்றேன், என்னோட பதிவை இது பண்றேன். 440 இடங்களுக்கு குறையாமல் பிஜேபி வெற்றி பெறும். இந்த பிரதமரின் தியானம் பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இதில் எந்த வித அரசியலும் கிடையாது. இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, இவங்க தலைவர் இப்போ போகிறவர் திரும்ப வரமாட்டார், நிரந்தரமாக அங்கே இருப்பார் திகார் ஜெயில் தான். இன்னும் பல பேர் என்ன, ஒரு அரசியல் புரோக்கர் உள்ளே இருக்கார், அவர் சொன்னார் திகார் கிளப்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம், ஆல் ஆர் வெல்கம்னு சொல்லியிருக்கார் அவரும். அதனால் வந்து நிறைய பேர் உள்ளே போக போகிறாங்க. அதனால் வந்து இது வரைக்கும் இன்னும் 4 பேசிட்டோம் சந்தோஷமா. 4 பிறகு இவங்க பேசுறதுக்கு எந்த பேச்சு இருக்காது. நன்றி சார். ராமரும் சிவனும் இவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க போவதற்கு உறுதி. அப்ப ஏசு இல்லையா? இன்றைய விவாதம் நீங்க தானே வச்சு அவரை வச்சு பேசுறீங்க. ராமர் சிவன் சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சரியான சவுக்கடி கொடுக்க போறாங்க. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார். உங்கள் ராஜ் டிவியில் உங்களுக்காகவே ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி வந்தால் மகாலட்சுமி. நீங்க ராஜ் டிவிய தொடர்ந்து விரும்பி பாக்குறவரா? உங்க வீடு தேடி வர நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க உங்களை சந்திக்க வரும்போது உங்க வீட்டுல ராஜ் டிவி ஓடிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு அழகான பரிசு காத்துட்டு இருக்கு. உங்களை தேடி நாங்க வரணுமா?
நீங்க ராஜ் டிவில தெரியணுமா? உங்க வீடு தேடி வரும் இந்த ராஜ் டிவி மகாலட்சுமிய வரவேற்க தயாராகுங்கள். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணுமா? உங்க பெயர், டெலிபோன் நம்பர், அட்ரஸோட இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வந்தால் மகாலட்சுமி ரொம்ப சீக்கிரமே உங்க வீடுகளில். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் துள்ளி குதிச்சு முன்னை விட பன்மடங்கு வேகத்தோடு கட்சியில இயங்குவேன். ஏரி உடஞ்சா மீன் ஏரியாக்கு வந்துதான் ஆகணும்.